அன்பர்களே, நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த ஆறுயிர் இந்த படத்தின் வெற்றிக்கு விருதுநாயகம் தாத்தனை நேரையும் வரவேற்று மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரையும் இந்த விழாவில் வருக வருக வளத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது வேறு மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். தளபதியை வச்சு இந்த ஆடியோ ரிலீஸ் நடந்திருக்கு, ஸ்டில் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எதையும் வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லிப்போ அவங்க கையில் எல்லாரும் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முதன் முதல் இந்த டெக்னாலஜியை கொண்டாந்துருக்கோம். அதுவும் உங்கள் முன்னணியில் இந்த டெக்னாலஜி அறிமுகப்படுத்துறதுல பெருமைப்படுறேன். உங்கள் கையில் இருக்க செல்ஃபோன் எடுத்துட்டு அந்த என்வழி தனி வழி அப்படிங்கிற அந்த டிசைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சாங்கு கேட்கலாம், ட்ரெய்லர் பார்க்கலாம். இது இந்தியாவில் முத முதல் என்வழி தனி வழி படத்தின் மூலமாக மட்டுமே பண்ணப்பட்டிருக்கு. வருங்காலத்தில் வந்து யாரும் யூடியூப் அங்கெல்லாம் போக வேண்டாம். போஸ்டரை கிளிக் பண்ணோம்னா அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கலாம். என்வழி தனி வழி போஸ்டர் எங்கேயாவது ஒட்டியிருந்தால் யார் வேணாலும் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரெய்லர் இருக்கும், சாங்கும் கேட்க முடியும். இது வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் முதல்ல சினிமாவில். வருங்காலங்களில் இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹீரோ ஹீரோடைய ஃபோட்டோ அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு, இப்போ என்ன ஸ்டில் போடணும், என்னை பொறுத்த வரைக்கும் வருங்கால மீடியாவை உங்கள் கையில் தந்திருக்கிறேன்னா தான் உண்மை. எதுக்காக சொல்ல வரேன்னா, இது வந்து மிகப்பெரிய அடுத்த டெக்னாலஜி. யாரை எது கேட்கணும்னு சொல்லி ஒரு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணணும், வெப்சைட்டுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே லேட்டஸ்ட் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. தயவுசெய்து ஒரு முறை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வரும் ஆடியோவும் வரும், ட்ரெய்லரும் வரும். ஆமாம், இது வந்து பெருமைப்படுறேன். யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. இதை வேறு மாதிரி நான் லான்ச் பண்ணலாம், விமானத்தில் கூட பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் விமானம் பறந்து எல்லாரும் சுமந்துக்கிட்டு போகிறவங்க. அதனால் இந்த டெக்னாலஜியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி இந்தியாவில் முத முத பெருமைப்படுறேன். என்வழி தனி வழி படத்து மூலம் அறிமுகப்படுத்தினதில்ல. சாங் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாங் இருக்குது. ஜனவரி 23ஆம் தேதி இந்த படத்தை திரையிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை. பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லா ஹீரோடைய சாங்கும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில உங்கள் வீட்டில் வந்து ஒரு உங்கள் நீங்கள் வளர்த்த பொண்ணோ ஒரு பையனோ ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சா பரவாயில்லடா எவன் ஆடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்கள, அந்த மாதிரி ஏற்றுக்குங்க. கம்பேரிசன் வேண்டாம். நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட வரலன்னு இல்லை, ஆட ஆட வந்துருங்கிறது தான் என்ன. எல்லாரும் அப்படி வளர்ந்து வந்தவங்க தான். யாராவது பேச வரலைனாலும் பேச பேச வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக இந்த 2015 ஒரு 3 படம் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அதில் மாற்றமே கிடையாது, கட்டாயமாக. இந்த மாதிரியில் சந்தோஷமாக இதே டீமை வச்சு அடுத்து வைகை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை உங்களால் சந்தோஷமாக அறிவிக்கிறேன். பிப்ரவரி மாதம் வந்து ஷூட்டிங் போகிறோம். வைகை எக்ஸ்பிரஸ்னு ஒரு நல்ல கதை. என்னடா எல்லாரும் சாஜியை வச்சு பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களை பார்க்குறது எனக்கு போரடிக்கிறதே இல்லை, எத்தனை முறை வேணாலும் பார்க்குறது. அதே மாதிரி ஒரு நண்பர் ஆகிட்டார் சாஜி கலாஸ், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அவர் கதை சொல்லி ஒரு டாக்டர் சொன்னார், ஆர்கே நீங்கள் இதை பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லா மகன் செயலை விட 10 மடங்கு நான் என்னால் கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு உடனடியாக முடிவெடுத்தோம். சரி அப்படின்னு பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் போகிறதா முடிவெடுத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருந்தால் நிச்சயமாக சினிமாவில் தொடர்ந்து வெற்றி அடைய முடியும். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் தாமதம் ஆனதுக்காக மன்னிச்சுக்கோங்க.